காளையன் வர்சஸ் விஜய் ராஜேந்திரன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா காளையனோட ஸ்ட்ரென்த் அவருடைய ஃபைட்டிங் சீன்ஸ்ல அல்டிமேட்டாவே காமிச்சிருப்பாங்க. பட் இதை விட விஜய் ராஜேந்திரனுக்கு ஒருபடி அதிகமாகவே காமிச்சிருப்பாங்க. ஒரு பஞ்சில எலும்பே நொறுங்கி இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய பவர் வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் பொறுத்தளவு விஜய் ராஜேந்திரனுக்கு தான் அதிகம். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே நல்லா ஃபைட் பண்ண தெரியும். அண்ட் கன்சிலா யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இதையும் தவிர்த்து விஜய் ராஜேந்திரனுக்கு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும். ஸோ ஸ்கில்ஸ் பொறுத்தளவு விஜய் ராஜேந்திரனுக்கு தான் அதிகம். அண்ட் ஐக்கியூ அப்படின்னு பார்க்கும்போது மொரவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஸ்டாமினா அப்படின்னு பார்த்தாலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். ஏன்னா ரெண்டு பேருமே திரும்ப அடி வாங்குற மாதிரியான சீன்ஸ் ஒன்று கூட இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தாலும் ரெண்டு பேராலையும் எவ்வளவு பேர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பீட் இருக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது காளையனுக்கு அவருடைய தங்கச்சி மிகப்பெரிய வீக்னஸாக இருப்பாங்க. அண்ட் விஜய் ராஜேந்திரனுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது காளையனை விட விஜய் ராஜேந்திரன் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.